Hi students, 12th Max Chapter 7, Application of Differential Calculus, Example 7.40. Evaluate limit x tends to 0 plus x log x. So, I am direct of 0, apply the interval limit, we have 0 into log 0. So, which is equal to 0 into log 0 value minus infinity. அப்போ ஜீரோ இன்டூ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிருக்கு இது வந்து ஒரு இன்டெர்டர்மினேட் ஃபார்ம் பட் இந்த ஃபார்முக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ண முடியாது எதர் ஜீரோ பை ஜீரோ ஆர் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரணும் அப்போ நம்ம கொஷனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் செய்யலாம் எப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் இருக்குது இந்த எக்ஸ் லாக் எக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து லாக் எக்ஸ் அந்த எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு போகிறோம் எக்ஸ் டினாமினேட்டர் கொண்டு போனால் என்ன ஆகும்னா ஒன் பை எக்ஸ் ஆகிரும் இதை மேலே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ எக்ஸ் டினாமினேட்டர் வரைக்குள்ள அதனுடைய ரெசிப் மாறும் இப்போ நம்ம லிமிட் ஜீரோ அப்ளை பண்ணால் நியூமினேட்டரில் லாக் இருக்கும் டெனாமினேட்டரில் ஒன் பை ஜீரோன்னு இருக்கும் இப்போ லாக் ஜீரோ எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ஒன் பை ஜீரோ இன்ஃபினிட்டி அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அப்படின்ற இன்டிடெர்மினேட் ஃபார்ம் நமக்கு கிடச்சிக்கிச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணலாம் அப்ளைங் லோபிட்டால் ரூல் ஸோ இதில் லோபிட்டால் ரூல் அப்ளை பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் டிஃபரென்ஷியேட் பண்ணி நியூமிரேட்டர்லையும் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்லேயும் எழுதணும் அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் நியூமிரேட்டரில் லாக் எக்ஸ் இருக்குது லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது வந்து ஒன் பை எக்ஸ் டினாமினேட்டரில் ஒன் பை எக்ஸ் இருக்குது ஒன் பை எக்ஸை டிஃபரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கணும் ஸோ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகும் ஸோ எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஸோ மைனஸை வந்து மேலே கேரி அவுட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற நியூமரேட்டர் ஒன் பை எக்ஸ் மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கள் எழுதுனா நமக்கு எக்ஸ் கொயர் பை ஒன்று வரும் ஏன்னா நம்ம டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றியிருக்கோம் இப்போ இதில் ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் அடிச்சிடலாம் அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ எக்ஸுக்கு ஜீரோன்னு சப்ஸ்ட்ரூட் பண்ணக்குள்ளே ஜீரோ ஸோ ஜீரோ இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா ஜீரோ ஏர் ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா ஜீரோ தேங்க்யூ